ஸோ ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த ப்ராடக்ட் பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கோப்ரோட ஆடியோ அடாப்டர். ஸோ இது வந்து நான் ரொம்ப வருஷமாக கோப்ரோ வந்து நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. கோப்ரோ பற்றியான ஒரு ரிவ்யூ தான் நான் போட்டிருப்பேன். அது இன்கேஸ் நீங்கள் பார்க்கலன்னா செக் பண்ணிக்கோங்க, ஐ கார்டு கொடுக்குறேன். அந்த வீடியோ நான் வந்து அந்த கேம் வாங்கும் போது இருந்த அந்த எக்ஸைட்மெண்ட் எல்லாமே வந்து வேறு லெவல். ஏன்னா எனக்கு வந்து அது அவ்வளோ குட்டியான ஒரு கேமரா, ஒரு 4K கேமரா, நம்ம எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம், ரொம்ப ஹேண்டியாக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு இது வரும்போது அதுலேருந்து அந்த ஹைப்பர் ஸ்மூத் ஸ்டெபிலைசேஷன் வந்து செம்ம ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. எல்லாருக்குமே அது அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த கேமரா வந்து ஒரு சூப்பரான 4K கேமரா தான். கோப்ரோவோட ஆடியோ எப்பவுமே வந்து ரொம்ப குப்பை மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது வந்து அவுட்டோர் எக்ஸ்ட்ரீம் ஸ்போர்ட்ஸ்க்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுற கேமுன்றதுனால அந்த ஆடியோக்கெலாம் யாரும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை தான் பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த விண்ட் நாய்ஸு, இந்த பேசும்போது வந்து ஒரு மஃபுல்ட் வாய்ஸ் சொல்லுவாங்க, அதெல்லாம் வரதில்ல, யாரும் அந்தளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. பட் அதுக்கு ஒரு சொல்யூஷனும் இருக்குது. ஸோ அந்த சொல்யூஷன் தான் வந்து இந்த கோப்ரோவோட 3.5 மைக் அடாப்டர். ஸோ இந்த அடாப்டர் வந்து நான் இத்தனை நாளாக, கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் ஆச்சு இந்த கோப்ரோ வாங்கி. நான் அந்த அடாப்டர் வாங்கணும்னு நினைப்பேன், பட் 4,500 ருபீஸ்க்கு இந்த அடாப்டர் வந்து வர்த்தா? ஸோ இன்கேஸ் நான் வந்து 4,500 ருபீஸ் கொடுத்து நான் இதை வாங்குகிறேன் அப்படின்னா என்னோடய ஆடியோ வந்து ரொம்ப சூப்பராக ப்ரொஃபஷனல் குவாலிட்டிக்கு வருமா அப்படின்றதுக்காக, நான் டெஸ்ட் பண்ணுன்றதுக்காக தான் இந்த அடாப்டர் இப்போ நான் வாங்கினேன். வாங்கிட்டு ஒரு வ்ளாகிங் கேஸும் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன், அது வந்து இன்னும் வரல. அது வந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு அந்த வ்ளாகிங் கேஸ் பற்றியும் ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக போடுவேன். ஸோ அதனால் இன்கேஸ் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க, அதை தெரிஞ்சிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானு டங்குன்னு தட்டி விட்டுருங்க, ஸோ தட் அடுத்த வீடியோ நான் போடுவோம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிடுவீங்க. ஸோ இப்போ இந்த கோப்ரோ மைக் அடாப்டர் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ அன்பாக்சிங்கிறது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காது, ஏன்னா ஓப்பன் பண்ணதுமே உள்ளே இந்த ஒரே ஒரு அடாப்டர் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. சிம்பிளான ஒரு பேக்கேஜிங் தான். ஸோ அதனால் நம்ம வந்து டைரெக்டாக இந்த அடாப்டருக்கு போயிடலாம். ஸோ இதான் அந்த அடாப்டர். ஸோ டைப் சிலேருந்து ஆடியோ மைக் ஜாக்கும் இருக்கு, ஒன்று திருப்பியும் ஒரு டைப் சி போர்ட்டும் இருக்குது. இந்த மைக் அடாப்டர் நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கோப்ரோவில் இருக்கிற இந்த டோர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி ஆகணும். அந்த டோர் எடுத்துகிட்டு ஈஸியாக மிஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை பத்திரமா சேஃபாக ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா மினி HDMI போர்ட் இருக்குது, ப்ளஸ் ஒரு டைப் சி போர்ட் இருக்குது. ஸோ அந்த டைப் சி போர்ட்டில் தான் நீங்கள் இதை கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அடாப்டர் இப்படி இருக்கும், கோப்ரோ இப்படி இருக்கும். பைக்கிங் வீடியோஸ்லாம் போடுறீங்க அப்படின்னா உங்களோட லெப்பல் மைக் நீங்கள் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஷார்ட்கன் மைக் வந்து அந்தளவுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஒயர் வந்து நீங்கள் உள்ளோடு எடுத்து ஹெல்மெட்டில் வந்து உள்ளே வச்சிட்டிங்க அப்படின்னா விண்ட் நாய்ஸ் எதுவுமே இருக்காது. இந்த அடாப்டர் மூலிமா ஒரு அவுட்புட்டும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த செட்டப்பில் நம்மளோட ஷார்ட்கன் மைக், ரோட் வீடியோ மைக்ரோ தான் நான் யூஸ் பண்ணுறேன். அந்த ரோட் வீடியோ மைக்ரோ யூஸ் பண்ணி ஆடியோ அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்றத நான் காட்டுறேன். ஒரு சில செட்டிங்ஸும் இருக்குது, அந்த ஒவ்வொரு செட்டிங்க்கும் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதும் நான் காட்டுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் 3.5 mm இந்த கோப்ரோ மைக் அடாப்டர் வாங்குற ஐடியாவில் இருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து கோப்ரோவோட ஆடியோ அவுட்புட் எப்படி இருக்குது, அதாவது எந்த ஒரு மைக் அடாப்டரும் இல்லாமல் இதோட ஆடியோ அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்றத நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம போகலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த வீடியோ வந்து நான் கோப்ரோ Hero 7 பிளாக்ல எடுக்கிறேன். அதோட இன்பில்ட் மைக்ரோஃபோனில் தான் நீங்கள் வந்து இந்த நாய்ஸ் எல்லாமே, அதாவது என்னோட ஆடியோவே கேப்சர் ஆகுது. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். கண்டிப்பாக அவுட் சைட் நாய்ஸ் நிறையா இருக்கும், ப்ளஸ் நீங்கள் வந்து இதில் என்ன தான் ட்ரை பண்ணாலுமே வந்து உங்களால் அதோ உள்ள நிறையா செட்டிங்ஸ்லாம் இருக்குது. அந்த என்ன மாதிரியான செட்டிங்ஸ் நீங்கள் ட்வீக் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான ஆடியோ குவாலிட்டி வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. ஸோ உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் ஸ்போர்ட்ஸ் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கண்டென்ட் ஓரியன்ட் நீங்கள் வந்து ஆக்ஷன் பேக்ட் ஒரு சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆடியோ உங்களுக்கு போதும். பட் இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு செட்டப் வச்சு ஒரு வீட்டில் உட்காந்து எடுக்கிறீங்க, அல்லது வ்ளாகிங் ஸ்டைலில் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆடியோ ரொம்ப முக்கியம். இப்போ அவுட்டோரில் எடுக்கும்போது வந்து விண்ட் நாய்ஸ் வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப முக்கிய ஆகிடும் உங்களோட ஃபுட்டேஜ். ஸோ அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் மைக்ரோஃபோன் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இப்போ இந்த எக்ஸ்டர்னல் மைக்ரோஃபோன் நான் கனெக்ட் பண்ணிவிட்டு அதோட ஆடியோ எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் கேட்குற ஆடியோ வந்து இந்த கோப்ரோ Hero 7 பிளாக்கில் இந்த ஆடியோ அடாப்டர் நான் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஷார்ட்கன் மைக்ரோஃபோன், இந்த ரோட் வீடியோ மைக்ரோ அப்படின்ற இந்த ஷார்ட்கன் மைக்ரோஃபோன்லேருந்து வர்றது தான் இந்த ஆடியோ அவுட்புட். இந்த ஆடியோ அவுட்புட் கண்டிப்பாக ரொம்ப பெட்டராக இருக்கும், அவுட் சைட் நாய்ஸ் செம்மையாக வந்து ட்ராப் பண்ணும்.
ஸோ இந்த விண்ட் மஃப்ளர் வந்து நம்ம போட்டுட்டு நம்ம அவுட்டோரில் வந்து ஷூட் பண்ணும்போதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதோட ஆடியோ குவாலிட்டி. ஸோ எனக்கு வந்து ஒரு டிராஸ்டிக்கான ஒரு சேஞ்ச் வந்து ஆடியோ அவுட்புட்டில் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுது. ஸோ உங்களுக்குமே இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம கோப்ரோவில் ஒரு சில ட்வீக்ஸ் இருக்குது, அதாவது ஒரு சில செட்டிங்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு செட்டிங்கும் வந்து உங்களுக்கு எந்த பெஸ்ட் செட்டிங் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத பார்த்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. பட் இந்த ஆடியோ டெஸ்ட் பண்ணும்போதே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும், இது ரெண்டுமே வந்து இந்த மைக் அடாப்டர் ப்ளஸ் இந்த மைக்ரோஃபோன் எக்ஸ்டர்னல் மைக்ரோஃபோன் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் கையில் ரெண்டுத்தையும் இப்படி பிடிச்சிட்டுலாம் வந்து வ்ளாகிங் எடுக்கிறதா இருந்தாலும் கஷ்டம், இல்லை நார்மலாக எந்த ஒரு வீடியோ எடுத்தாலுமே அது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்காக ஒரு கேஸிங் ஒன்று இருக்குது யுலான்சியில். ஸோ யுலான்சின்ற ஒரு பிராண்ட் வந்து அதுக்காக ஸ்பெஷலைஸ்டு கேஸ் வந்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேஸ் பற்றியான ரிவ்யூ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். ஏன்னா அந்த கேஸ் இன்னும் எனக்கு அரைவாகலை, அரைவாயிருந்தால் கண்டிப்பாக நான் அது இதுலேயும் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். ரெண்டுத்தையும் ஒரே வீடியோவாக போட்டிருப்பேன், இன்னும் வரல அப்படின்றதுனால நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அதோட ரிவ்யூவும் நான் போடுறேன். ப்ளஸ் இந்த ஆடியோ கியர் எல்லாத்தையும் நான் செட் பண்ணி அது எப்படி ஒரு வ்ளாகிங் செட்டப்பாக கொண்டு வர முடியும், அதை வச்சு நம்ம கோப்ரோவோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் ஃபுல்லாக இன்டெப்த்தாக நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்றது கீழே கமெண்ட்ல மறக்காமல் சொல்லுங்கள். ப்ளஸ் இந்த மாதிரி கோப்ரோ யூஸ் பண்ணி உங்கள் வீட்டில் நிறையா வீடியோஸ் எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா அதை பற்றியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய ஐடியாஸ் இருக்குது, நிறைய வீடியோஸ் வரப்போகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த லைக் பட்டன் அடிச்சு தூக்குங்க. அப்புறம் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கலாம். அது வரைக்கும் பை ஃப்ரம் பிளாக் பாக்ஸ் ராம்.